நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் உமன்ஸ் பிரீமியர் லீக் 2023 ஃபைனல் மேட்சுடைய டீம் லெவன் ப்ரிடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். டெல்லி உமன்ஸ் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் உமன் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ டுமாரோ 7:30 PM எங்கே ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னா மும்பையில் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ ஓகே, மும்பை ஸ்டேடியத்தை பொறுத்தளவில் பிச் ரிப்போர்ட் எந்த மாதிரி இருக்குது, ஸோ ரெண்டு டீம்ஸ்க்கான வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ், எந்த டீம் வின் பண்ணுறதுக்கான அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது, அதே சமயத்தில் நம்ம எப்படி ஜிஎல் டீம் ட்ரை பண்ணணும், எந்த மாதிரி லீஸ்ட் வீக் பிளேயரை செலக்ட் பண்ணலாம், இப்படி பல்வேறு விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ரெஸ்கி சாய்ஸில் யாரெல்லாம் கேப்டனாக சூஸ் பண்ணி பார்க்கலாம், இப்படி பல்வேறு விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம பிச் ரிப்போர்ட் நம்ம பார்த்தலாம். மும்பையை பொறுத்தளவில் ஸ்டார்டிங்கிலிருந்து இப்போ வர ஒரு சில நடுவில் ஒரு சில மேட்சஸ் தான் 130 அந்த மாதிரி ஸ்கோர் இருந்திருக்கு, 138 அந்த மாதிரி. ஸோ ஓகே, ஆனால் நவி மும்பையோட கம்பேர் பண்ணும்போது நவி மும்பையில் 100 ரன்ஸு 110 அந்த மாதிரி அவுட் ஆகியிருக்காங்க. பட் வந்து மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ஓரளவு பேட்டிங் ட்ராக் தான், இன்னும் அந்த விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ ஓகே, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்ச் வந்து கம்மியான ரன் இருந்தாலும் அடுத்த மேட்ச் ஒரு 180 போயிருக்கு, அந்த மாதிரி ஸ்டார்டிங்லாம் 200 போயிருந்தது. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா 223 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ ஓகே, அந்த விஷயத்தெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அப்போ நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ சப்போஸ் ரன்ஸ் கம்மியானாலுமே ஒரு 140-160 அந்த மாதிரி இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே, இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் டெல்லி உமன்ஸ் வந்து வின் பண்ணுவாங்களா அல்லது மும்பை உமன்ஸ் வந்து வின் பண்ணுவாங்களா அந்த மாதிரி நம்ம கெஸ் பண்ணோம் அப்படின்னா மும்பை உமன்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நண்பர்களுமே சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய, இப்போ நானும் அதான் சொல்கிறேன். சரி, ரைட், ஓகே. ஆனால் நம்ம ஜிஎல் வின் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் மாற்றி யோசித்து பார்க்க வேண்டும். அதாவது கொஞ்சம் டெல்லி, ஏன்னா டெல்லி வந்து மும்பையை வின் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தை, ஆனால் நவி மும்பையில் தான் ப்ளே பண்ணி வின் பண்ணாங்க டிவி பட்டேல் ஸ்டேடியத்தில். பட் மும்பையில் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கானா, இருக்குது, இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அதே சமயத்தில் டெல்லி உமன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா டேபிளில் வந்து டாப்பில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயத்தை நல்லா கன்சிடர் பண்ணிக்கணும், நம்ம நிறையா மேட்ச் வாட்ச் பண்ணிட்டு வரோம், நிறைய டோர்னமெண்ட்ஸ், டபிள்யூபிஎல் டோர்னமெண்ட்ஸு, ஸோ அது மாதிரி பிஎஸ்எல் டோர்னமெண்ட்டு, ஸோ அது மாதிரி இது இப்போ ஐபிஎல் டோர்னமெண்ட்டு, இது இப்படி எல்லா மேட்சஸுமே நம்ம நோட் பண்ணிட்டு வரோம். டாப்பில் அது மாதிரி கரீபியன் பிரீமியர் லீக் டோர்னமெண்ட், இப்படி எல்லா மேட்சஸுமே நோட் பண்ணி பார்க்கும் பொழுது டாப்பில் ஃபினிஷ் பண்ணக்கூடிய டீம் தான் மேக்ஸிமம் கப்பை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக இல்லைன்னு சொல்லிட முடியாது, அதுக்காக மற்ற டீம்ஸ்லாம் கப்பை வின் பண்ணலையா அப்படின்னு நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதுக்கு வாங்க வாய்ப்புகள் இருக்குது இல்லை. அதே சமயம் இப்போ மும்பை இந்தியன்ஸுமே டாப்பில் ஃபினிஷ் பண்ண வேண்டிய டீம் தான், தொடர்ந்து ஒரு ரெண்டு மேட்ச் தோற்றதுனால தான் மும்பை இந்தியன்ஸ் வந்து செகண்ட் பிளேஸில் இருந்தாங்க, இல்லைன்னா டைரெக்டாக ஃபைனல் போக வேண்டிய டீம் தான். சரி, ரைட்டு. ஆனால் பிளேயர்ஸ் குவாலிட்டி அந்த லெவலில் வச்சு பார்க்கும்பொழுது மும்பை இந்தியன்ஸுடைய பிளேயர்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்காங்க. டெல்லி உமன்ஸை பொறுத்தளவில் டாப் ஆர்டர் லேனிங் அண்டு சபாலி வர்மா, அல்ல அதுக்கடுத்து பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ரிகஸ் இல்லை அப்படின்னா கேப்சி, இங்கே நாலு பேருக்குல நல்லா பேட்டிங் பண்ணால் தான். ஸோ அதுக்கடுத்து ஒரு பெரிய பேட்டிங்கில் ஒரு பெஸ்ட்டாக பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியல. ஆனால் மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவில் ஐசி ஓங்கு வர பேட்டிங் இருக்காங்க. ஒரு பேட்டிங் லெவல்லையும் பார்க்கும்பொழுது மும்பை இந்தியன்ஸ் தான் பவர்ஃபுல்லாக இருக்காங்க, பவுலிங்லேயும் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸில் ஜெனாசன் ஒரு டீசனான பேட்டிங்னாலும் பேட்டிங்கில் அந்தளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சிலாம் கிடையாது, பேட்டிங்லாம் தொடர்ந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்லாம் பெஸ்ட் ஆல்ரவுண்டர்லாம் சொல்லிட முடியாது. அது மாதிரி கேப்சியும் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் சொல்ல முடியாது. ஆனால் மும்பை இந்தியன்ஸ்லேயே பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது சைவரை பொறுத்தளவில் சூப்பர்பான எல்லா மேட்சஸும் கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேத்யூஸ் ஓப்பனிங் பண்ணுறாங்க, அவங்களும் கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணக்கூடிய பிளேயரு. ஸோ அதுக்கடுத்து இவங்கெல்லாம் ஃபெயில் ஆனால் கூட அது கீழே அதுக்கடுத்து வரக்கூடிய அமேலியா ஹெர் இருக்காங்க. ஸோ ஹெர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்பான நியூசிலாந்தில் நடந்த T20 மேட்சஸில் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் வந்துகிட்டே இருந்தது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸோட அதுக்கடுத்து வந்து இப்போ ஃபெயில் ஆனாலுமே ஹெர் ஃபெயில் ஆனாலும் இசி ஓங்கு இருக்காங்க, இசி ஓங் ஃபெயில் ஆனாலுமே ஃபர்ஸ்ட்டாக இருக்காங்க. இப்படி பேட்டிங் எல்லா வகையிலுமே பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டீம் தான் மும்பை இந்தியன்ஸ். அதனால் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ஒரு 50% வரை 55% வரை தான் சொல்ல முடியும். 45% டெல்லிக்கு இருக்குது, நம்ம டெஃபினட்டாக சொல்லிடலாம். ஸோ அதனால் ஸோ மேக்ஸிமம் நம்ம ஒரு விஷயம் கெஸ் பண்ணும்போது தெரியுது. ஸோ எல்லாருமே மும்பை இந்தியன்ஸ் பக்கம்தான் போவாங்க. நம்ம ஜிஎல் வின் பண்ணணும் அப்படின்னா இந்த மேட்ச் எப்படி வேணால் நடக்கலாம், டெல்லி கேபிட்டல்ஸ் கூட வின் பண்ணிடலாம். ஜி, அப்போ டெல்லி கேபிட்டல்ஸுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட டீம்ஸ் போட்டாகணும், அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரிடிக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி
நம்மளுடைய அதாவது டெலக்ராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ 1.4K சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ இதை பார்த்து கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம டெலக்ராம் லிங்க்கு ஒர்க் அவுட் ஆகலைனாலும் நீங்கள் @nila_d11 அப்படின்னு சர்ச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம வின்னிங்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம். நம்ம ரீசெண்ட் வின்னிங் கொடுத்துருக்கோம், அது மாதிரி ப்ரீவியஸ் வின்னிங் கொடுத்துருக்கோம், எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் ஸோ நம்ம ஐபிஎலுக்கு பிரேம் டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் நம்ம ப்ரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேமில் கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே நண்பர்கள், இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் போகலாம். ஸோ ப்ரெடிக்ஷனை பொறுத்தவரை ஸோ நம்ம பிச்சு ரிப்போர்ட் அந்த மாதிரி தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஒரு ஆவரேஜான ஸ்கோர் அப்படின்னா 160 ஆர் 150 அந்த மாதிரி கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் சப்போஸ் இப்போ மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட் பெயிண்டிங் பண்ணால் கொஞ்சம் ஹை ஸ்கோர் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபஸ்ட் பெயிண்டிங் பண்ணாங்களும் அவங்களும் லோ ஸ்கோர் அமைஞ்சிடாது, அவங்களும் ஒரு ஆவரேஜான ஒரு 140-160 அடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணி டீம்ஸ் போடுங்க. ஸோ அதே லெவலில் ஒரு 11 பிளேஸ் பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பிளேஸ் தான் அந்த 11 பேரை பிக் பண்ணியிருக்காங்க. இந்த 11 பிளேஸோட நம்ம இது ஸ்மால் லீக் வேணால் நீங்கள் இப்படி போய்க்கலாம். ஆனால் ஜி ஸ்மால் லீக்லேயே ஒரு 2-3 பிளேயரை ரிஸ்க் தான் எடுக்கணும். ஸோ ஓகே, இப்போ நம்ம எந்தெந்த பிளேயர்ஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். தாராளமாக நீங்கள் ஆஸ்டிகா பார்ட்டியாவை ட்ராப் பண்ணி பார்க்கலாம். அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபேவராக செட் பண்ணும்போது அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக பண்ணி பார்க்கலாம். நான் ஆஸ்டிகா பார்ட்டியா டெல்லிக்கு எதிராக நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து இங்கே இப்போ இங்கே வந்து இப்போ ஆர்டர் இப்போ வந்து பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் லேனிங் அண்டு கமிர்தா கபூர். சரி ஓகே, இப்போ ரெண்டு பேருமே ட்ராப் பண்ணலாம். எந்த மாதிரி ட்ராப் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபேவராக பிக் பண்ணுறீங்கன்னா லேனிங் எடுத்துங்க. மும்பை இந்தியன்ஸுக்கு ஃபேவராக எடுக்கிறீங்க அப்படின்னா கவுர் எடுத்துங்க. இந்த மாதிரி நீங்கள் பிக் பண்ணிக்கலாம், ஒருத்தரை ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, இங்கே ஆல்ரவுண்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேரில் யாரை ட்ராப் பண்ணலாம்? இப்போ கேப்சி அல்லது ஜனாசன் ரெண்டு பேர் ஒருத்தர் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ட்ராப் பண்ணி பாருங்கள். சப்போஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபேவராக போகக்கூடிய டீம்ஸில் ரெண்டு பேரையும் பிக் பண்ணி பாருங்கள், ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இப்போ மும்பை இந்தியன்ஸாக வின் பண்ணுவாங்க அந்த மாதிரி கெஸ் பண்ணால் ஜனாசன் அண்ட் கேப்சி கூட ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது நீங்கள் ஜனாசன் கேப்சியில் யாராவது ஒருத்தர் எடுத்து இங்கே லேனிங்கை ட்ராப் பண்ணிங்கன்னா அப்போ ஜனாசன் கேப்சி யாராவது ஒருத்தரை பிக் பண்ணிக்கி, அந்த நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஹெப்பை பொறுத்தவரையில் சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாலை அவங்க பாலை மட்டும் ஒமிட் பண்ணி ஆடி மற்றவங்க பாலை அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது ஹெப்பு விக்கெட்லெஸ்ஸாக போய் சப்போஸ் பேட்டிங்லேயே அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு, பாயிண்ட்ஸ் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஹெப்பையும் நம்ம ஒரு சில டீமில் ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, இங்கே பவுலிங்கை பொறுத்தவரையில் ஹிஸ்ஸி வாங்க நீங்கள் ட்ராப் பண்ணக்கூடாது. ஏன்னா பேட்டிங் ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகி பேட்டிங்கை வரும்போது ஒரு டீசன் ஓரளவு டீசெண்டாக பேட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெண்டு வரையுமே ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் மும்பை இந்தியன்ஸ் ஓத்துருவாங்க அந்த மாதிரி கெஸ் பண்ணால் மட்டும் ஹிஸ்ஸி வாங்கோ அல்லது ஹிஸாக்கை ஒருத்தரை ட்ராப் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இந்த மாதிரி பேசிஸில் ட்ரா பண்ணிக்கலாம். சரி ஓகே, சைவர் அண்டு மேத்யூஸை ட்ரா பண்ணணுமா அப்படின்னா ரொம்ப ரிஸ்கியாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஃபைனல் மேட்ச்சில் ஓரளவு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பவுலிங் ஆர் பேட்டிங் ஏதாவது ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதனால் மேத்யூஸ் அண்ட் சைவரை கம்பல்சரி பிக்காக வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் ட்ரா பண்ணி பார்க்கணும்னா அமையிலே ஹெர்ரை வேணால் ட்ரா பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, அப்போ கம்பல்சரி பிக்காக இதில் யாரெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே மேத்யூஸு சைவர் ரெண்டு வரையும் கம்பல்சரி பிக்காக வச்சுக்கலாம். ஸோ இங்கே அதாவது ஜனசன் கெப்சி கெப்பு கூட நமக்கு கம்பல்சரி பிக்காக வச்சுக்கலாம். ஸோ இங்கே லாஸ்ட் மேட்ச் ஓரளவு ஃபெயிலியர் ஆகும் கமிதா கவுர் கம்பல்சரி பிக்காக, அதாவது மும்பை இந்தியன்ஸ் ஃபேவராக வைக்கும்போது அவங்க உங்களை வைக்கணும், டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபேவராக வரும்போது லேனிங்கை வைக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கம்பல்சரி பிக்னு டெஃபினேட்டாக நம்ம இல்லை எல்லாருமே ஒரே டீம்ஸில் ஒரு சில டீம்ஸில் நம்ம விட்டு விட்டு தான் ட்ரை பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்மாலிக் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் 6 பிளேயர்ஸை கூட ஆல்ரவுண்டரில் பிக் பண்ணி போகிறது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். கிராண்ட் லீக்குமே இந்த 6 பிளேயர்ஸை கம்பல்சரியாக வச்சுட்டு இங்கே இந்த டாப் விக்கெட் கீப்பிங் அதே சமயத்தில் இங்கே பேட்டிங் அதே மாதிரி இங்கே பவுலிங்கில் ஆர்டரை மாற்றி பார்க்கலாம். பிளேயர்ஸை வேணால் சேஞ்ச் பண்ணி எடுத்து பார்க்கலாம், நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ லீஸ்ட் பிக் பிளேயரில் ஒரு 3 ஆர் 4 பிளேயர்ஸை நம்ம பிக் பண்ணோம். அப்போ எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏ கவுரும் இங்கே வந்து இப்போ கலீட்டா வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் மும்பை இந்தியன்ஸ் ஒன் சைடாக வின் பண்ண போகிறாங்கன்னா அந்த மாதிரி டைம்ஸில் இவங்களுக்கு ஓவர்ஸ் கிடைக்கும். அப்போ இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தரை பிக் பண்ணுற ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுவோம் அந்த மாதிரி டீம்ஸில். அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவா பாண்டேயுடைய பெர்ஃபார்மன்ஸு மும்பை இந்தியன்ஸுக்கு தர பெர்ஃபெக்டாக இருந்திருக்கு. ரெண்டு விக்கெட் வர எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சப்போஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபெயிலியர் ஆகிட்டான்னு அருந்ததிரிட்டி நல்ல ஒரு பேட்டிங் இசிவங்க மாதிரி நல்லா பேட்டிங் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் அருந்ததிரிட்டி கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம், நல்லா ஒரு சாய்ஸாக இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
சபாலி வர்மா ஓரளவு பிக்கிங் பண்ணியிருக்காங்க, பட் கொஞ்சம் லீஸ்ட் பிக்காக இருக்குது. ஸோ அப்போ ரோட்ரிகஸ் அண்ட் சபாலி வர்மாவோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பிளேயர்ஸை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், அல்லது நீங்கள் ராதா யாதவ் அல்லது அஸ்ட்ராக்கர் இப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, அப்போ எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் இங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, ஏ கவுர் அல்லது கரிட்டா ரெண்டு பேரில் ஒருத்தர் பிக் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டி கவுர் இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள், இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர். ஸோ அதே சமயத்தில் இங்கே பவுலிங்கில் சிகா பாண்டே அண்டு இந்த மாதிரி ஒருத்தரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி இவங்களெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ட்ரீம் லெவன் டீமில் நான் உங்களுக்கு பிக் பண்ணி கேப்டன் யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ மும்பை இந்தியன்ஸ் ஃபேவராகவே நம்ம டீம் பிக் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, பீப்புள்ஸ் எல்லாருமே மும்பை இந்தியன்ஸ் ஃபேவராக தான் டீம்ஸை போடுவாங்க, அதிகமாக போடுவாங்க. ஸோ அப்போ ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் தான் டெலி கேபிட்டல்ஸுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ கம்மியான டீம்ஸ் வந்து நம்ம டெலி கேபிட்டல்ஸுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும், அதை மைண்டில் வச்சுங்க. ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் மேத்யூ, சைவர், ஹெப், ஹெர் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான பிக்ஸில் யாரும் கம்பல்சரியாக நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நம்ம டெல்லிக்கு இது மும்பை இந்தியன்ஸ் ஃபேவராக நம்ம பிக் பண்ணுறதுனால இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வஸ்ட்ராக்கர் சிகா பாண்டே பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. ஸோ அவங்கள ட்ரை பண்ணிக்கலாம். அது மாதிரி ராதா யாதவ் கூட நல்லா பேட்டிங் அப்படிட்டு இருக்குதா செய்யுது. ஸோ அந்த மாதிரி ராதா யாதவ் கூட பிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இங்கே பவுல் இது கிரிக்கெட் ஆப்ஸில் விபாட்டியா ஆஸ்டிகா பாட்டியாக எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து லேனிங்கை ட்ராப் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ட்ராப் பண்ணிவிட்டு ரோட்ரிகஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் பவுலிங் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இசி ஓங்கு நம்ம ட்ராப் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரு சில எல்லா டீம்ஸ்லையும் ட்ராப் பண்ணிடக்கூடாது. ஸோ ஓகே, இங்கே இசாக்கு நம்ம கம்பல்சரி பிக்காக வச்சுக்கணும். ஸோ ஓகே, இப்போ நான் ஒன்மோர் பிளேயர் வந்து நீங்கள் இசி ஓங்கா அல்லது சிகா பாண்டே ரெண்டு பேரில் ஒருத்தரை பிக் பண்ணுங்கள், நான் சிகா பாண்டே போகிறேன். ஏன்னா பேட்டிங் எபிலிட்டி இருக்குது, ஓரளவு டீசெண்டாக ஒரு 10-20 இப்போ சப்போஸ் ஒரு விக்கெட் எடுத்து ஒரு 10 ரன் அடிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய பாயிண்ட்ஸ் ஹை லெவலில் வந்துடும். ஸோ ஓகே, இப்போ இங்கே யாரெல்லாம் நம்ம கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுக்கான ஒரு சின்ன டெக்னிக் தான், ரொம்ப ரிஸ்க்கு தான். ஸோ எல்லாருமே சைவருக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் மேத்யூஸ்க்கான கேப்டன்ஷி பிக்கிங் கண்டிப்பாக குறையும், அதை பாருங்கள் நீங்கள் ஆன் டைமில். கண்டிப்பாக வந்து இப்போ மேத்யூஸ் 27 இருக்குது, 26 இருக்குது, ஆன் டைமில் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, அந்த அடிப்படையில் நம்ம மேத்யூஸை கேப்டனாகவும் இங்கே இசாக்கை வந்து பார்த்தீங்கன்னா பிசியாகவும் ட்ரை பண்ணலாம், நல்ல ஒரு ஜிஎல் டீமாக இருக்கும். ஸோ ஓகே, இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே, இப்போ சப்போஸ் வந்து டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஃபேவராக நம்ம ஒரு டீம் செட் பண்ணுறோம். அப்போ அந்த மாதிரி டைமில் ஒய் பாட்டி எடுத்துங்க, யாஸ்டி அப்படியே ட்ரா பண்ணிடுங்க. மேத்யூஸ் கம்பல்சரி வச்சுக்கோங்க, ஹெப்பு கண்டிப்பாக வச்சுக்கிறோம். இங்கே வந்து ஹெர்ரை ட்ரா பண்ணிடலாம், ட்ரா பண்ணிட்டு கேப்சியை வச்சுக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிகா பாண்டே சி ஓங்கு வச்சுக்கிறோம் கம்பல்சரி பிக்காக வச்சுட்டு. இங்கே இசாக்கு வேணாம், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராதா யாதவ் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பேட்டிங்கில் லேனிங், சபாலி வர்மா இந்த மாதிரி ஒரு டீம் செட் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள், வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே, இப்போ இதில் கேப்டன் யார் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா டெஃபினட் சாய்ஸ், ரொம்ப ரிஸ்க்கு, அதாவது கம்மியான பிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக ஹெப் நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹெப்பை கேப்டன் அப்போ சூஸ் பண்ணி நீங்கள் லேனிங் அல்லது வர்மா இந்த மாதிரி நீங்கள் விசி கொடுத்து பார்க்கலாம், நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இட்ஸ் ஓகே, அல்லது நீங்கள் வந்து வேறு கேப்டன்சி இப்போ யாரை பிக் பண்ணலாம் அப்படின்னா ஜனாசன் ட்ரை பண்ணலாம், மேத்யூஸ் ட்ரை பண்ணலாம், சைவர் ட்ரை பண்ணலாம், கேப்சி ஹெர்ரூட் எடுத்துகிட்டு ஹெர்ரு ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் அதாவது டீம்ஸ்க்கு ஏற்றவரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன் சைட் டீமு ஃபார் டெலி கேபிட்டல்ஸ் வின் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கெஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இப்போ எனக்கு ஹெப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான விக்கெட் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி கெஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சப்போஸ் ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்துகிறாங்க. ஸோ இப்போ அப்படின்னா இன்சியலாக வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டிகா பாட்டியா அண்டு அமிர்தா கவுர் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சப்போஸ் பவுலி இப்போ ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் ட்ராப் பண்ணி வேணால் பார்க்கலாம், சைவர் கூட ட்ராப் பண்ண சார் ரொம்ப ரிஸ்க்கு, ட்ராப் பண்ணிட்டா நீங்கள் வேணால் வந்து அமிர்தா கவுர் வேணால் ட்ரை பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை டாப் 3 பேட்ஸ்மேன் அவுட் அந்த மாதிரி கெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா சைவர் அண்ட் மேத்யூஸ் இவங்களாம் ரெண்டு பேரும் அவுட் ஆனாலுமே விக்கெட் கீப்பர் அதாவது பவுலிங் பண்ணி சப்போஸ் விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா அந்த மாதிரி கெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரி நீங்கள் கெஸ்ட் பண்ணாமல் ரெண்டு பேருமே அவுட்டு பவுலிங்லேயும் விக்கெட்ஸ் எடுக்கலை அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சைவர் அண்ட் மேத்யூஸை ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ சப்போஸ் நம்ம சைவர் ட்ராப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ட்ராப் பண்ணிவிட்டு மேலே கவுரை வேணால் பிக் பண்ணிக்கலாம், நல்லா ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சைவரை ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே கவுர் கவுரை வேணால் ட்ரா பிக் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே,
சப்போஸ் இப்போ இங்கே ஒரே ஒரு இப்போ கீழே ஒரு பிளேயரை வந்து ட்ரா பண்ணணும், அந்த மாதிரி கெஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ராதா யாதவ் சப்போஸ் பிக் பண்ணுங்க ட்ரா பண்ணோம்னு வச்சுக்கங்களேன், இங்கே வந்து ரோட்ரிகஸ் இந்த மாதிரி கூட பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிட்டு நீங்கள் கேப்டன்சியை மாற்றி கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து டெல்லி கேப்டன்ஸ் ஃபேவராக டீம்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ பொதுவாக கேப்டன் விசியை பொறுத்தளவில் ரொம்ப கம்மியான பிக்ஸ் அப்படின்னு வந்து சனாசன் கேப்சி இவங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியான பிக்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி கம்மியான பிக்ஸ்லையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான பிக்கில் யாராக இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹெர்ரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்ரெலாம் ஓரளவு ரீசெண்டான பிக், இங்கே 5% தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஹெர்ரு ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து மேத்யூஸு அதிகமான பிக்கிங் தான் வந்து, சைவர் அதிகமான பிக்கு தான், கேப்சி கம்மியான பிக்கு, ஜனாசன் கம்மியான பிக்கு. சனாசன் வந்து எந்த மாதிரி டைம்ஸில் ட்ரை பண்ணும் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபஸ்ட் போலிங் இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அளவு சாய்ஸாக இருப்பதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சனாசன் வந்து கேப்டனாக இதுவரை ஒர்க் அவுட் ஆகலை, ஆனால் ஒரு சீரியஸ் நடந்தது அப்படின்னா ஒரே ஒரு மேட்ச் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, 136 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு மேட்ச் நடந்தது அப்படின்னா ஒரு 2-3 மேட்சாவது அதில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். சனாசன் ப்ளே பண்ண மேட்சஸில் ஒரு 2-3 மேட்சாவது கேப்டனாகவே ஒர்க் அவுட் ஆகும். அந்த பேசிஸில் பார்க்கும்பொழுது சனாசன் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கேப்சி கூட கேப்டனாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், லாஸ்ட் மேட்ச் ஒர்க் அவுட் ஆனது. ஸோ அகைன் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு சற்று குறைவு, ஏன்னா கேப்சி அந்தளவுக்கு கன்சிஸ்டண்டாக பிளேயர் கிடையாது, நிறைய மேட்சஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த விஷயத்தான் கெஸ் பண்ணி அதுக்கேற்ற ட்ரை பண்ணுங்கள். மேத்யூஸ் வந்து அதிகமான பேர் பிக் பண்ணாலும் நான் கேப்டன்ஷி பிக்கில் வந்து ஒர்க் அவுட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரே ஒரு லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடந்த ஒரு 3 மேட்சில் செகண்ட் அண்ட் தேர்ட் மேட்ச்சில் கேப்டன்ஷி பிக்கு ஒர்க் அவுட் ஆனது. அப்போ இந்த மேட்ச் மேத்யூஸ் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அதிகமாக. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அதை கெஸ் பண்ணி அதுக்கேற்றவரை நீங்கள் கேப்சி ட்ரை பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கேப்சி என்ற சைவர் கூட ட்ரை பண்ண தேவையில்லை, மற்ற பிளேஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் சொல்கிறோம், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ ஜனாசன் நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜனாசன் கேப்சன் மேத்தீஸு இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஹெர்ரு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இசிவோங்க ஆல்ரெடி இப்போ தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஆனால் இசிவோங்கெலாம் கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக பாடிங்கில் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் கூட ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஒரு ரிஸ்கியான ஆப்ஷன் கேப்டன் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இசாக் எடுத்துட்டு, ஸோ லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ் பவுலரு, ஸோ லெக் ஸ்பின்னர். ஸோ அந்த அடிப்படையில் இசி ஓங் வந்து ஒரு ரிஸ்கியாக கேப்டனாக வேணால் கேப்டனாக விசியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டோம் மேத்யூஸ் அண்ட் இசாக்கு. ஸோ அந்த அடிப்படையில் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மாற்றி பற்றி உங்கள் டீம்ஸை வந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணிங்க. மும்பை இந்தியன்ஸ் தான் வின் பண்ணணும் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸுக்கு அதிகமாக டீம்ஸ் போடுங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அதிகமாக டீம்ஸ் போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு எதில் நம்பிக்கை இருக்கோ அந்த விஷயத்தில் செஞ்சு பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் நம்ம கொடுக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புங்கிறது, ஸோ நம்ம ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கோம், டாப்பில் ஃபினிஷ் பண்ண டீமு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அடிப்படை இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் மும்பை இந்தியன்ஸுடைய பவுலிங் பேட்டிங் ஸ்ட்ரென்த்து அதிகமாக நல்லா இருக்குது, அந்த அடிப்படையில் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்குமே 50% சொல்லிடலாம். இருப்பினும் நம்ம மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு 5% எக்ஸ்ட்ராஸாகவே சொல்லியிருக்கோம். ஸோ ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். அது நம்ம என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப்லேயும் ஒரு கொஸ்டின் கெயின் பண்ணியிருந்தோம், யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அதில் எல்லாருமே மும்பை இந்தியன்ஸ் தான் போட்டிருக்காங்க. நம்ம வந்து அதே டெலகிராம் குரூப்லேயும் கொஸ்டின் பண்ணியிருந்தோம், அதுலேயும் ஓட்டு அதிகமாக யாரை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஜிஎல் 1 crore வின் பண்ணணும், சப்போஸ் மாற்றி நடந்துருச்சுன்னா யூஆர் கிரேட் வின்னர். அப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபேவராக டீம்ஸை ட்ரை பண்ணி பார்க்குறது ஒரு ஜிஎலுக்கு ஒரு பெஸ்ட்டான டீம்ஸாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதையும் கெஸ் பண்ணிங்க. லாஸ் ஆகவே டீம்ஸ் போட்டுக்கலாம், அதையும் பார்த்துங்க. அந்த மாதிரி மாற்றி உங்கள் டீம்ஸை செட் பண்ணி பாருங்கள், ஒரு கிரேட் வின்னிங்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ப்ரேம் டீம்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ப்ரேமில் ஜாயின் பண்ணிங்க, நம்ம டீம்ஸ் 20 டீம்ஸ் வர கொடுத்துட்ருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே நண்பர்களை, மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.